ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கூட்டு வெரைட்டியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேபேஜ் கூட்டு பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். முதல்ல நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து காஞ்சதும் அதுலேயே நம்ம கடுகு, அப்புறமா சீரகம், அப்புறமா உளுந்து இந்த மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இங்கும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் அதுலேயே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபைன்லி சாப்ட் ஆனியன், அப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கூட்டு செய்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து கூட்டில் வெஜிடேபிள் கொஞ்சம் செப்பரேட்டாகவே தெரியறது தான் பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கேபேஜை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடணும். ஸோ தட் அது ரெண்டுமே நல்லா கிளப் ஆகி மேஷ் ஆகிடணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். அப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஒரு தேங்காய் துருவலை வந்து போட்டு நல்லா கலந்து விடலாம். நான் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கூட்டை வந்து நீங்கள் ஒரு ரைஸ் கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.